हेलो हेलो। हेलो तंबी संतोष बिजी है हाँ जी, अलरिंगला நல்லா இருக்கும் ஜி. நீங்க எப்படி இருக்கீங்க ஜி? நல்லா இருக்கு ஜி. என்ன ஜி, பணமே ஏறல ஜி. பணம் பண்ணிடுறானுங்க, பண்ணிடவே இல்லை. எங்க இங்க மட்டும் என்ன வாழ்தான், வர அனுப்புறானுவான், அனுப்ப மாட்டானுவா? ஊபி காய்ச்சும் பரவாயில்ல, 200 ரூபா வாங்குறதா சொல்றானுவா, அது உண்மையா பொய்யா தெரியல. ஆனா நம்ம ஆளுங்க தர்றது கன்ஃபார்ம், ஆனா தரம் தரத்து தரமாட்டானுவோம். இந்த வாரத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100+ பதிவு போட்டிருக்கேன், ஆனா 10 பைசா இன்னும் வரல. மாரிதாசன் கிட்ட பேசுனீங்களா? ஆமா, அவன் இங்க ஒரு தம்பி, நீ செய் தம்பி, நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறான் தான் சொல்றாரு. எங்க செய்யறாரு? அப்புறம் மதன் ரவிச்சந்திரன் கூட நீங்க பண்ணுங்க பண்ணுங்க, என்னத்தா பண்றது, எல்லாம் போங்க. உங்களுக்கு எல்லாம் எல்லாம் செஞ்சு என்ன பண்ண போறோம்னு தெரியல. நேற்றுதான் கிஷோர்கிட்ட பேசினேன், கிஷோர் கேசாமிட்ட. மாரிதாஸ் பேசிட்டு லைனுக்கு வரனாரு, இது வரைக்கும் வரவே இல்லை. அவர் படிக்க பதில போய் பதிலும் கமெண்ட் பண்ணி பாக்குறேன், ஒண்ணுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது, இல்ல ஃபேக்டரியில வரதா பதிவு போட்டுங்கிறாங்க, ஒரிஜினல் போடக்கூடாங்கிறாங்க. எவ்வளவுதான் ஃபேக் ஐடி ஓபன் பண்றது? நான் செல்லு வேற ஹேங் ஆகுது, எத்தனை ஆயிடுச்சு நான் ஃபேக் ஐடி ஓபன் பண்றது. திமுக பத்தி தப்பு தப்பா பண்ணாதான் சீக்கிரம் பரவும் வேற சொல்றாங்க. அதுக்காக நம்ம ஏகப்பட்ட போட்டோஷாப் நான் வேற பண்ணி பண்ணி அனுப்பிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒரு போட்டோஷாப்புக்கு எவ்வளவு தரம்? அதுவும் தர்றது இல்ல. நானும் ஏகப்பட்ட போட்டோஷாப் இந்த வாரம் மட்டும் கட்ட 170 போட்டோஷாப் பண்ணிருக்கேன் ஜி. 170 போட்டோஷாப் பண்ணிருக்கேன் ஃபுல்லு. திமுக வந்து சுடல சுடலாம் பண்ணி நான் ஏகப்பட்ட நான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஒண்ணுமே எனக்கு இதற்கு 1 ரூபா பணம் ஏறல. இது பாப்பா ஜி, இந்த ஒரு வாரம் பாப்பா எனக்கு பணம் ஏறலன்னா இனிமே நான் பிஜேபி சம்பந்தம் ஒண்ணு போஸ்ட் போட மாட்டேங்க. என்ன பண்றது, அவனுங்க திமுக காரன் காசு வாங்குறதா இவனுக்கு சொல்றானுவோ நம்பாதுங்க. ஆனா அவனுங்க காசு வாங்கிட்டு போற மாதிரி எல்லாம் தெரியலஜி. இல்ல ஜி, திமுக காரன் காசு வாங்கலஜி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, நான் கேட்டேன், அவன் என்ன திட்ட வரான் ஜி. அது நீங்களை பரப்பிட்டு தானடா வதந்தியை பரப்பிட்டு தானே, நாங்க எங்கடா காசு வாங்குறோம் அப்படின்னு சொல்றது. நான் சிரிச்சுட்டு வந்துட்டேன் ஜி, அவன்கிட்ட ஒண்ணு பதில் பேச முடியல. என்ன பண்றது, நம்ம தான் உண்மையா காசு வாங்குறோம். ஆனா காசு வாங்கிட்டு இருந்தா இப்ப அதுவும் சுத்தமா நிறுத்திட்டானோ? மோடிஜிக்காக நீ சொம்படி சொம்படின்னு எவ்வளவு சொம்புதான் அடிக்கிறது? என்ன போங்க, என்ன ஜி பண்றான், பதிவு போடலாமா வேண்டாமா, எனக்கு பதிவு காசு இல்லாமா? நீ மாரிதாஸ் இப்ப திமுக நாளைக்கு கேசு கேசுன்னு போட்டு விடுறான்னு வச்சுங்களேன், அதுவும் நம்ம வந்து டீசென்டா கூட பேச, ஒரு விவாதத்தை கூட நம்மள அனுப்ப மாட்டானுவான். அச்சு விஷயமா பேசி, அவங்க அம்மாவை பத்தி பேசி, அவங்க அக்காளை பத்தி பேசி, தங்கச்சி பத்தி பேசுறானுவோம். எங்கேயாவது டீசென்டா போய் விவாதம் பண்ணணும்னு சொல்றாங்களே நம்ம ஆளுங்க. மாரிதாஸ் என்ன ஜி, எவ்வளவு அசிங்கமானாலும் பேசு, நான் பாத்துக்கிறேன். அவரு சொல்றாரு மாரிதாஸ் அவரு பண்ணிடாரு ஜி, அவருக்கு வந்து லட்சக்கணக்கில் அவர் வாங்குறாரு. நம்மளுக்கு வாங்குறோம், நமக்கு பேக்ரவுண்ட் என்ன ஜி இருக்கு, நமக்கு ஏதோ பதிப்பட்டு உட்காந்துருக்கோம். சைக்கிள் கண்டுபிடிச்சாலும் நம்மள சங்க அறுத்துறோம், அது வேற பயமா இருக்கு. அதெல்லாம் எங்க சொன்னா கேங்க கேக்குறாங்க, நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம், ஆனா அதுக்கு உண்டான பேமெண்ட் ஆகி தரணும், இல்ல லீகலா சப்போர்ட் பண்றதாச்சும் சொல்லணும். நீ வக்கீல இது நம்ம பாத்துப்பாங்க, நீ செய்ய செய்யின்றாங்க. இன்னமும் அதெல்லாம் நல்லதா படல. என்ன ஜி பண்ணலாம், எனக்கு பேமெண்ட் எனக்கு இப்ப இந்த எனக்கு இந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே ஏறல ஜி பேமெண்ட். இவங்க பண்ற மாதிரி தான் இந்த மாசம் ஃபுல்லாவே எனக்கு வரல. பிஜேபியில எல்லாம் ஐடி வங்கி வேற பெரிய ஐடி வங்கி இருங்கிறாங்க, இந்தியாவிலேயே பெரிய ஐடி வங்குறாங்க. நான் வேற ரொம்ப அசிங்கமா பேச சொல்றதுதான் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. விவாதம் பண்ணா அவன ஆதார் ஆதார் இருக்கான்னு, நம்ம எந்த ஆதாரத்தை காட்டுறது? நம்ம இப்ப வரப்பற பொய்யா பரப்புறோம். அந்த ஆதாரத்தை காட்ட நம்ம திட்டம் ஒண்ணும் பண்ண முடியல. கேட்டது எடுத்து திட்ட சொல்றாங்க. அவனுங்க வந்து ஆதாரம் கேட்ட உடனே நம்ம எடுத்து திட்ட ஆரம்பிக்கிறோம். அவங்களே எல்லாமே ஆதாரத்தோட சொல்லும் போது நம்ம மாட்டிக்கிறதா இருக்கு. என்ன பண்றது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம தலைவர் இப்ப தமிழ்நாட்டுக்கு புதுசா தலைமை தலைவரை போட்டாங்க, அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அக்கா உங்க தமிழிசை இருந்தப்ப கூட பரவாயில்ல, ஆனா இந்த ஆளு வந்து ஒன்னும் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம ஜாலரை அடிக்க சொல்லுங்க. இந்த பக்கம் ரஜினி வந்தாலும் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருக்கு, அந்த பக்கம் ஏடிஎம்கும் சப்போர்ட் பண்றதா இருக்கு, பிஜேபிக்கும் சப்போர்ட் பண்றதா இருக்கு. இது எல்லா காரணத்துக்கும் மோத கொண்டு சப்போர்ட் பண்ண சொல்றாங்க. கேவலம் பாமகவுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவசியமா? பாமக சும்மா இந்த நேரம் நம்மள்ட்ட நிக்கிறாங்க, அடுத்த திமுக கூட்டணி, திமுக 500 கோடிக்கு போல 100 கோடியை சேர்த்து தரணும் சொன்னா திமுக கூட ஓடி போடுவானுவோம்.
திமுக வந்து அதிகமா ஓவரா வதந்தி பரப்புது. இருந்தாலும் நம்மளும் அதுக்கு ஆள் அடிக்கணும்னு வச்சுக்கலாம். அதுக்கான பாமக இப்ப இவ்வளவு நம்ம சப்போர்ட் பண்றோம்ல, அதுக்கான பாமக சப்போர்ட் பண்றது பாமக திடீர்னு திமுக பக்கம் போனா போக வாய்ப்பு இருக்கு. அது நம்ம என்ன பண்ண சொல்லுங்க. போனாலும் போவான்லாம் இல்ல, கண்டிப்பா போவான் ஜி, கண்டிப்பா போவான். அவரு திறனை எச்சக்கல. இந்த நம்ம தமிழக தலைமையும் நம்ம மோடி அவரு தேசிய தலைமையும் ஒண்ணும் சரி கிடையாது. இந்த தடவை இவங்க ஆட்சிக்கு வந்த அந்த வந்துட்டாங்க ஏதோ குத்து மதிப்பா. ஆனா மேகம் நல்லதுக்கு இல்ல. சாமி வந்து தேவையில்லாம பதிவு போட்டு உட்காந்துருக்காரு. பதிவு உள்ள போய் கமெண்ட் பண்ண என்ன ஜி, கால் பண்ண அட்டன் பண்ண எடுங்க ஜின்னு சொல்றேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. அனஜி நீங்க வேற அந்த எந்த நேரமும் குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு அவன் நம்ம பேரை கெடுக்கிறதுக்குமே இருக்கான். நீங்க போய் திமுக பதிவுல பாருங்க, அவனை விட்டு கிழிக்கிறாங்க. கிஷோர் எல்லாம் ஒரு ஆளு வேற பண்ணிட்டு இருக்கு. நமக்கு என்ன கிஷோர் நம்பர் மட்டும் தான் இருக்கு. நான் கிஷோர் அடிக்கடி பேசுறதுனால என் கிஷோர் நம்பர் மட்டும் தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அவனை நம்பி அவனா உங்களுக்கு பேமெண்ட் வாங்கி தரான். இங்க உங்க மாவட்டம் என்ன பண்ணுது? எங்க தஞ்சாவூர் மாவட்டம் நாங்க என்ன பண்ண முடியும்? உட்காந்துருக்கோம் எல்லா வட்டியும். காசு மாவட்டம் லெவலில் போக முடியாது. நம்ம பண்ற இந்த மாதிரி காசு இந்த மாதிரி லெவலில் நம்ம போய் கேட்க முடியும். அவன்கிட்ட மாவட்டத்தை பண்ணி கேட்டோம்னா அவன் நம்மள மேலங்களையும் பார்த்து கண்டுக்க மாட்டேங்கிறோம். நமக்கு ஒரு நம்ம ஐடி விங்ல வந்து மாரிதாசு பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க ஜி, ஒண்ணு இல்ல, கிஷோரை விட்டுருங்க. நான் மதன் நம்பர் உங்களுக்கு தரேன். மதன் பக்கா, நீங்க கவலைப்படக்காவ. ஆனா அவரும் இந்த கொஞ்சம் ரெஸ்பான்ஸ்ல இருந்து ஒரு ஒரு மாசமா பாப்போம். நான் மதன் நம்பர் தரேன். மதன் கிட்ட பேசுவோம், கீழே பேசுங்க, நானும் பேசுறேன். இல்ல கான்பரன்ஸ்ல கூட பேசுவோம். இந்த ஒரு வாரம் மட்டும் நானே எவ்வளவு போட்டோஷாப் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி எத்தனை பதிவு நான் போட்டிருக்கேன் திமுக பத்தி. தேவையில்லாம வெறும் பொய்யா எவ்வளவு நிறைய பதிவு போட்டிருக்கேன் ஜி. நான் என்னோட டைம்ல வந்து பாருங்களேன் எவ்வளவு பதிவு போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும் இருந்துட்டு எனக்கு இது ஒரு ரூபா கூட ஏறல. எதுக்கு நான் எதுக்கு தேவையில்லாம இவனை சம்பாதிக்கிறது நான் பதிவு போட்டு உட்காந்துருக்கணும் என் வேலையை விட்டுட்டு? நீங்களே சொல்லுங்க. நெட்டு கார்டு போட்டு நெட்டுக்கு ஈஸி பண்ணி நான் அப்படியே பிஜேபி பத்தி பதிவு போட்டு உட்காந்துருக்கேன். மொபைல் வாங்கி கொடுக்க கூட இவ்வளவு மொபைல் வாங்கி தராங்க. ஒரு போட்டோஷாப் பண்ணணும்னா எங்கெங்க இதை எடுத்து என்னென்ன பண்ணி நானும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அது ஒரு போட்டோஷாப் பண்றதுக்கு எனக்கு பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். என் வேலையெல்லாம் போட்டு இதுல பண்ணணும் எனக்கு தலையெழுத்தான். ஏன்னா பணம் ஏதோ கொடுத்தாலும் பரவாயில்ல. நாமும் பார்ட் டைம் ஜாப் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். பணம் போட்டு வரும், அக்கௌண்ட்ல கரெக்டா பணம் வரும், ஒரு போட்டோஷாப்புக்கு இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதுக்கு தகுந்த பண்றோம். இது வரைக்கும் ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது. போன் பண்ணா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது ஜி. எனக்கு அது பண்ணுங்க ஜி, எனக்கு பணம் போட சொல்லுங்க ஜி. சுத்தம் பணம் இல்ல, எல்லாம் ஊரடங்கனால எல்லாம் வீட்டுல உட்காந்துருக்கேன் ஜி. வேலைக்கு போகாம இஸ்லாமிக் டெலிகாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள்.